அவர் பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு வருவதை விட பல்வேறு நாடுகளிலே சென்று அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுதான் அதிகம். அவர் விலைவாசியை குறைப்போம் என்று சுட்டுக்கழக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி கனிமொழி அக்கா அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு வாக்குகள் கேட்டு நடைபெறும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து சிறப்புரை நல்குவதற்காக எலும்பு முறிந்து தூத்துக்குடி மருத்துவமனையில் இருந்தார்கள். சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் நாங்கள் எல்லோருமே வந்தோம். இன்னும் சொல்ல போனா அழகுமுத்து பாண்டியன் ஆறுதல் கூறினோம், அது தவறா, அது பெரிய கொடிய குற்றமா? எங்கள் அத்தனை பேர் மீது வழக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு சென்று போராட்டத்தை தூண்டியவர்கள் போலீஸ்காரர்கள் அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தந்தை போன்றவர்கள், மாமன் மைத்துனர் போன்றவர்கள். அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜவஹர்லால் வந்தார், நானும் சென்றேன். போய் நாங்கள் என்ன பண்ணோம், ஆஸ்பத்திரியில் குண்டு தயார் பண்ணோமா? நாடு ஒரு அற்புதமான நாடு, அற்புதமான நாடு. இங்கே வறுமை இருக்கலாம், வேறு பல பிரச்சனைகள் இருக்கலாம், வேலையின்மை இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஒரு மகத்தான நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. 99 நாள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. சல்லைட் அவளை கூடாது, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், எங்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது, கர்ப்பம் தரிக்க முடியாமல் செல்கிறது, அப்படியே தரித்தால் ஊனம் ஏற்படுகிறது, கால்நடைகள் பாதிக்கப்படுகிறது என காரணங்களை அடுக்கி ஆகவே இது கூடாது என போராடுகிறார்கள். 99 நாள் போராடுகிறார்கள். 99 நாள் போராடுகிற பொழுது 100வது நாள் போராட்டத்திற்கு முன்பாக இதே மாவட்ட ஆட்சித்தலைவர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் போராட்ட குழு சிலர் அழைத்து பேசுகிறார். பேசி நாளை போராட்டத்தை அமைதியாக நடத்துங்கள், வன்முறை கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார். கடையடைப்பு நடைபெறுகிறது என்பது அவருக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு வருவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் பேசுகிறார். அப்படி பேசிய ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரி அந்த போராட்டம் நடைபெறுகிற 100வது நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இல்லாமல் கோவைப்பட்டியில் இருக்கிற பயணியில் விடுதிக்கு ஏன் வந்தார்? யாராவது அப்படி வருவார்களா? உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் இங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் ஆகவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொடிய தாக்குதல், அது கொடூரமான தாக்குதல். ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிர்வாகத்திற்கு ஆதரவாக மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசும் இணைந்து மிக கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டால் அந்த அடக்குமுறையின் மூலமாக இனிமே போராட மாட்டார்கள், ஸ்டெர்லைட் ஆலையை காப்பாற்றி விடலாம், அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு தான் அந்த கொடிய அடக்குமுறை மேற்கொள்ளப்பட்டது. 13 பேர் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மண்டை உடைக்கப்பட்டது, கைகால்கள் உடைக்கப்பட்டன, எலும்புகள் முறிந்தன, பெரிய படுகொலையே நடைபெற்றது. அத இவர் ஒரு குறும்படம் தயாரித்தார், முகிலன். அது குறும்படம் தயாரித்து சென்ற மாதம் 15ஆம் தேதி வெளியிட்டார். அப்படி தயாரிப்பதற்கும் வெளியிடுவதற்கும் அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. ஏதோ இந்த தேர்தல் ஏதோ ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள தேர்தல் அல்ல, இரு கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் அல்ல. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமைகள் பறிக்கப்படுகிறது, அதை எதிர்த்து நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த குறும்படத்தை வெளியிட்டு எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போறாரு, மதுரைக்கு போறேன் சொல்லிட்டு போறாரு. போனவர் இன்று வரையில் காணவில்லை. என்ன ஆனார்? எங்கு சென்றார்? யாரிடத்தில் அவர் இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஆக அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னால் அவர் காணாமல் அடிப்பேன் என்று சொன்னால் இது ஜனநாயக நாடா? அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு நான் இருப்பேனா தெரியாது, எனக்கு தெரியாது. ஏதோ சாவி கண்டு அஞ்சுவதாக அர்த்தம் அல்ல, அது எங்களுக்கு பழக்கம் அல்ல. நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, எனது மனைவியிடத்தில் நான் ஒரு நாள் கூட சென்று வருகிறேன் என்று சொல்லி வந்தவன் அல்ல, போகிறேன் என சொல்லிவிட்டுத்தான் வருவேன். ஒவ்வொரு முறையும் என்னை திட்டுவார்கள், ஏன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா போறேன், அது என்னன்னு சொல்ல, போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லணும்? நான் வருவதற்கு எந்த உத்தரவாதம் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்திலும் இல்லை. ஆகவே போகிறேன், கோவில்பட்டிக்கு போகிறேன். போவனா போக மாட்டேன்னா தெரியாது. இது நாடா? இது ஜனநாயக நாடா? இது சுதந்திரமான நாடா? சுதந்திரம் இல்லை.
அரசியலமைப்பு சட்டம் என்னை பேச சொல்லுகிறது, உன் கருத்தை நீ சொல், உனக்கு உரிமை உண்டு. இந்திய குடிமக்கள் குடிமக்கள் ஒவ்வொருவரும் குடிமகன் ஒவ்வொருவரும் சுயமாக சிந்திக்க உரிமை உண்டு. அவன் சிந்தித்ததை அடுத்தவருக்கு சொல்ல உரிமை உண்டு, எழுத உரிமை உண்டு, பேச உரிமை உண்டு. அந்த உரிமையை பறிப்பதற்கு எடப்பாடிக்கோ மோடிக்கோ அதிகாரம் கிடையாது. அந்த உரிமை வழங்கப்படவில்லை, ஆனால் உரிமையை பறிக்கிறார்கள். நான் பெரிய செய்திகளுக்கு செல்லவில்லை. வளர்மதி என்கிற மாணவி, வளர்மதி என்கிற மாணவி, கல்லூரி மாணவி, ஸ்டெர்லைட் ஆலை கொடுமையை, அதே போல காவிரி பிரச்சனை செய்த துரோகத்தை, வேறு பல பிரச்சனைகளை துண்டு பிரசுரமாக அச்சிட்டு வெளியிட்டார், விநியோகம் செய்தார் மாணவர்களிடத்தில், மாணவர்களிடத்தில் விநியோகம் செய்தார். அது என்ன கொடிய குற்றமா? அவர் மீது தேச பாதுகாப்பு சட்டப்படி கைது, கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தார்கள். ஒரு கல்லூரி மாணவியை கண்டு மோடி சர்க்கார் அஞ்சுகிறது, எடப்பாடி சர்க்கார் அஞ்சுகிறது. ஒரு மாணவி துண்டு பிரசுரமாக அனுமதிக்கவில்லை. மே 17 இயக்கம், திருமுருகன் காந்தி ஒரு இளைஞர், நல்ல தோழர், ஒரு தனியாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அந்த அமைப்பில் கோடிக்கணக்கானவர்கள் இல்லை, ஒரு சிறிய அமைப்பு தான். ஆனாலும் கூட மத்திய அரசு மாநில அரசு செய்கிற தவறுகளை, தவறான கொள்கைகளை, தவறான சட்டங்களை அவர் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறார். அதற்காக ஆர்ப்பாட்டம் செய்கின்றார், அதற்காக போராடுகிறார். அது என்ன தவறா? அவர் மீது எத்தனை வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்குகள் அவர் மீது, எத்தனை வழக்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தூத்துக்குடி சம்பவத்தில் காவல்துறையினரால் மிக கடுமையாக, மோசமாக, கொடூரமாக தாக்கப்பட்டு மண்டை உடைந்து, கால் உடைந்து, கை உடைந்து, எலும்பு முறிந்து தூத்துக்குடி மருத்துவமனையில் இருந்தார்கள். சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் நாங்கள் எல்லோருமே வந்தோம். இன்னும் சொல்ல போனால், அழகுமுத்து பாண்டியன் காவல்துறையின் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுமதி பெற்று எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அடுத்த நாள் திமுக தலைவர் தளபதி வந்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராக திருநாவுக்கரசு வந்தார், தோழர் திருமாவளவன் வந்தார், தோழர் பாலகிருஷ்ணன் வந்தார், ஜவஹருல்லா வந்தார். நானும் சென்றேன். போய் நாங்கள் என்ன பண்ணோம், ஆஸ்பத்திரியில் குண்டு தயார் பண்ணோமா, அல்லது துப்பாக்கியால் யாரையாவது நாங்கள் சுட்டோமா, அல்லது யாரையாவது நாங்கள் அடித்தோமா, ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டோமா? பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனை சென்று ஒவ்வொரு ஊராக சந்தித்து ஆறுதல் கூறினோம், அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினோம். அது தவறா? அது பெரிய கொடிய குற்றமா? எங்கள் அத்தனை பேர் மீது வழக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு சென்று போராட்டத்தை தூண்டியவர்கள் என்று வழக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். நான் வழக்கை பற்றி கவலைப்படவில்லை. அந்த வழக்கின் மூலமாக எனக்கு ஒரு தூக்கு தண்டனை கிடைக்குமா என்றால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன், அது வேறு. ஆனால் அப்படி வழக்கு போடலாமா? நான் போலீஸ்காரன் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. போலீஸ்காரர்கள் அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தந்தை போன்றவர்கள்.